நாடாளுமன்ற பக்கம் மலைக்கே ஒதுக்காத பிரைம் மினிஸ்டர் பாடம். ஆனா யூபிஎஸ்பியிலிருந்தும் கூட்டணி தொடர்பாக டெல்லி தலைமை தான் முடிவெடுக்கும், மாநில தலைமையெல்லாம் எடுக்க முடியாது. அரசியல் என்பது மலிவான அரசியல். எங்க படுத்திருக்காரு கே டி ராகவன் முன்னாள் தலைவர் எங்க படுத்திருக்காரு? ராஜராஜ சோழனுடைய அண்ணன் ஆதித்த கரிகால காணாமல் ஆர் எஸ் எஸ் அண்ணாமலையிட மாட்டிக்கொண்டதா? அண்ணாமலை ஆர் எஸ் எஸ் மாட்டிக்கிட்டாரா என்பது அதிமுக பாஜக தொடரும் கருத்து மோதல்கள் அல்லது வார்த்தை பரிமாற்றங்கள். பாஜக கூட்டணி தான் இருக்கும் அப்படின்னு இபிஎஸ் உடைச்ச சொல்றாரு. ஆனா அண்ணாமலை வந்து கொஞ்சம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பேசிக்கொண்டிருக்கிறார். ஆனா இபிஎஸ் மீண்டும் மீண்டும் கூட்டணி தொடர்பாக டெல்லி தலைமை தான் முடிவெடுக்கும், மாநில தலைமையெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. இருப்பினும் கூட பாஜக அதிமுக குறிப்பா இபிஎஸ் அண்ணாமலை இடையிலான அந்த ஒரு சிக்கல் அல்லது ஒரு புரிதலின்மை இருக்கு பார்த்தீங்களா, இது எப்படி பார்க்கலாம்? பாஜக தலைமைக்கு தமிழக அதிமுக கூட்டணியை தாண்டி தமிழகத்துக்கு வெளியேயும் கூட்டணி வைக்க வேண்டிய தேவை பாஜக ஏற்பட்டிருக்கிறது. கர்நாடகாவில் மே மாசம் தேர்தல், இங்க கோலார் தங்கவயல் போன்ற பகுதிகளில் வாக்கு கணிசமாக தமிழர்களுடைய வாக்கு நீங்க இப்ப அங்க வந்து இப்போ காங்கிரஸ் மிகப்பெரிய பலமாக இருக்கிறது. பிஜேபிக்குள்ள எடியூரப்பாக அண்டர் கொண்டு வேலை பார்க்கிறாரு. யாரு? எடியூரப்பா. லிங்காயத் சமூகம் என்பது மிகப்பெரிய சமூகம். லிங்காயத் சமூகத்தை முன்னிலைப்படுத்தாமல் நீங்க எடியூரப்பாவை நீங்க ஒரு ஒரு நிகழ்ச்சியில புக்கை வச்சு நிக்கிறாரு எடியூரப்பா. யாரை குறைய அவர் 80 வயதை கடந்தவர். அமித்ஷா மகண்ட புக்கை கொடுத்து வாங்குறாரு. அவர் அந்த இடத்துல அவர் வந்து அவமதிக்கிறார். நீங்க லிங்காயத் சமூகம் அதை பார்த்து கொண்டு இருக்கு. அப்போ லிங்காயத் சமூக வாக்குகள் பிஜேபிக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அங்க தமிழர்களுடைய வாக்கு வங்கி என்பது 20-30 தொகுதிகளில் நீங்க 5000-10000 பேர் இருக்கான் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கான். காங்கிரஸ் வந்து காங்கிரசுக்கு நிரந்தர வாக்கு வங்கி எதுன்னு கேட்டீங்கன்னா தமிழுடைய வாக்கு வங்கி. எம்ஜிஆர் காலத்துல நீங்க எங்க போறாரு? எம்ஜிஆர் தங்கவயல் போறாரு. போய் நீங்க அதிமுக வேட்பாளர்கள் நிறுத்தி வெற்றி பெறுகிறார். ஒரே ஒரு வேட்பு ஒரே எம்எல்ஏ போதும். அந்த வாக்கு வங்கி அப்படி இருக்கு தற்போது இருக்கு. அப்போ அந்த வாக்கு வங்கியை யார் பக்கம் திருப்பணும்? பாஜக பக்கம். அப்போ கர்நாடக தேர்தலில் அதிமுக பிரச்சாரம் பண்ண போகுது. அந்த எடப்பாடியை போ அழைப்பதாக ஒரு செய்தி இருக்கு. அப்போ யாருடைய தயவு தேவை? அதிமுகவுடைய தயவு வந்து கர்நாடகாவோட தேவை. அதே போல தமிழ்நாட்டில் யார் பிரதான கட்சி? அதிமுக. பிஜேபி வாக்கு வங்கி ஒண்ணுமே இல்லைங்க. அதிமுகவுடைய ஆதரவு தான் பிஜேபிக்கு தேவை. அண்ணாமலையை பொறுத்தவரை அண்ணாமலை யோசிக்கிற அந்த கூட்டணி என்பது நீங்க இந்த தேர்தலில் நீங்க டெஸ்ட் பண்ணுவதற்கான கூட்டணி. ஆனால் கர்நாடகாவில் பாஜகவிற்கு தேவை இருக்கிறது என்பதை ஒரு மாநில தலைமையான அண்ணாமலை உணராமல் இருக்கிறாரோ? இல்ல, அண்ணாமலையை பொறுத்தவரை டெல்லி தலைமை தான் அதை மனசு வச்சு நீங்க செயல்படுத்த சொல்லும்போது இந்த கேள்வி எடுக்கிறது. இல்ல, அண்ணாமலையை பொறுத்தவரை பாஜகவை தமிழ்நாட்டில் ஒரு 10% மேல் வாக்கு வங்கியை வாங்கி நிரூபிக்க வேண்டும் என்று தன்னுடைய தலைமையில அது மட்டும்தான். இவர் ஒரு நிரந்தர பரம்பரை அரசியல்வாதி அல்ல. அதனாலதான் நீங்க அமித்ஷா சொல்லிட்டாரு அதிமுக தான் கூட்டணி. 5 நிமிஷம் தான் அவருடைய அப்பாயின்மெண்ட். யாருடைய அப்பாயின்மெண்ட்? அமித்ஷா. ஆமா, அமித்ஷா அப்பாயின்மெண்ட். 5 நிமிஷம் பிஜேபியை பொறுத்தவரை 3 வகையான ஆய்வு செய்து டேபிள் வச்சிருக்க ரிப்போர்ட். ஒன்று ஆர்எஸ்எஸ் கொடுத்துருக்கு, ஒன்று பிஜேபி கொடுத்துருக்கு, ஒன்று பிரைவேட் டெடக்டிவ் ஏஜென்சி, ஒன்று டேபிளில் மூணையும் ஒத்து பார்க்குறாரு. கூட்டணி தொடர்பாக நீ ஆர்எஸ்எஸ் வந்து இந்தியாவில் நீங்கள் இப்போ அண்ணாமலையை போல 30க்கும் மேற்பட்ட அண்ணாமலையில் வச்சுருக்கான். 30க்கும் மேற்பட்ட மாநில தலைவர்கள் யார்?
உப்பது அண்ணாமலை நீங்கள் எங்கே இந்த பக்கம் அஸ்ஸாம்லேருந்து இந்த பக்கம் காஷ்மீர்லேருந்து இந்த பக்கம் கன்னியாகுமரி வரைக்கும் முக்கடலும் சங்கரி சங்கமிக்கும் இந்த இந்தியாவில் 30க்கு மேற்பட்ட அண்ணாமலைகளை அவங்க மேய்ச்சிட்டு இருக்காங்க. யார்? ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ். அப்போது ஒரு அண்ணாமலை அல்ல, அண்ணாமலை இப்போ தேவை அவங்களுக்கு. அண்ணாமலை எப்படி தேவைன்னா திமுகவுக்கு எது எதிராக அப்பப்போ அதாவது பாம் போடுவதற்கு, பல அரசியல் வெடிகுண்டுகளை போடுவதற்கு இங்கே ஆளே இல்லை. வானதி அக்காவும் இல்லை, நீங்கள் இருந்த ஒரே அக்கா யார்? நீங்கள் தமிழசி அக்கா. அந்த மாதிரி ஆளுநரை போன பிறகு இங்கே அரசியல் பாவம் போடுவதற்கு ஆள் இல்லை. மீது எல்லாமே நயினாரெலாம் சாப்பிட்டு நினைச்சேன். ராகவன் ராகவன் கேட்டி ராகவனெல்லாம் சாப்பிட்டு நினைச்சேன். அதனால் பிஜேபி நீங்கள் இவர் விடவும் முடியல. நம்மளை வந்து அதிரடி அரசியல் தேவையாக இருக்கு. ஆ, அது அதுதான் பிஜேபி தலைமை என்ன நினைக்குதுன்னா, ஒரு ஆக்டிவ் ஒரு ஆக்டிவ் ஆ ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி. நீங்கள் ஒரு கலவரம் நடக்குதுன்னா நீங்கள் எஸ்பி என்ன பண்ணுவார்? அதிவிரவு படை, ஸ்டிங் ஆப்ரேஷன். நீங்கள் டக்குன்னு ஒரு 100 பேரோட போய் என்ன பண்ணுவார்? லட்சிச்சு அடி, பார்த்தவனுங்களும் அடி, வானத்துக்கு துப்பாக்கி துப்பாக்கி அதிரடி அதிரடி. இப்போ இந்த அதிரடி ஆட்டக்காரர் யாருக்கு தேவை? பாஜகவுக்கு தேவை, பிஜேபிக்கு தேவை. இந்த அதிரடி ஆட்டக்காரர் வேமா போய் தட்டி வைக்கிறது, போய் வேமா போய் இழுத்து விடுறது. இதைத்தான் அமித்ஷாவும் நட்டாவும் மோடியும் செய்து கொண்டு இருக்கிறார். சமீபத்திய அந்த அவருடனான சந்திப்பில் நீங்கள் சொல்கிறீங்க. ஆ, அப்போது பிஜேபியை பொறுத்தவரை மேஜர் பார்ட்னர் தமிழ்நாடு தான். அண்ணாமலை இல்லாத பிஜேபி தான் நான் கூட்டணி வைப்பேன்னு எடப்பாடி தெளிவாக இருக்கார். எடப்பாடி தெளிவாக இருக்கார். எடப்பாடியை பொறுத்தவரை அதிமுகவுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்துகிற வேலை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறார். யார்? நீங்கள் அண்ணாமலை. ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்க, ஓபிஎஸ்ஸை சேர்த்துக்க, சசிகலாவை சேர்த்துக்க, குக்கரை சேர்த்துக்க, டிடிவி சேர்த்துக்க. சேர்த்தி தான் இந்த பிஜேபி ஒரு வலுவான கூட்டணி அமைக்கும். நான் வந்து நடக்க இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அதிமுக இருபது தேசிய கட்சியான கூட்டணி இந்த அமைக்கும். அந்த விவகாரத்தில் பார்க்கும்போது தேசிய கட்சி தான் முடிவெடுக்கின்றது, நாடல் இது தான். இது அண்ணாமலை வந்து அதை உணராமல் இந்த மோதலை போக்கி கடைபிடிப்பதற்கான காரணம் என்னென்ன என்னென்ன தகவல் இல்லை? ஏதோ இபிஎஸ்க்கும் அண்ணாமலைக்குமான இந்த நேரடி இந்த ஒரு புகைச்சல் இருக்கு இல்லையா? அண்ணாமலையை பொறுத்தவரை நீங்கள் ஓபிஎஸ், சசிகலா, தினகரனா நீங்கள் கனமாக கவனிக்கப்பட்டிருக்கிறார். வேறு எந்த நோக்கம் இல்லை, கனமாக கவனிக்கப்பட்டிருக்கிறார். நீங்கள் வக்கீலுக்கு போய் நீங்கள் சுப்ரீம் கோர்ட் வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்கணும்னா 25 லட்சம் கம்மியாக, யாரும் சுப்ரீம் கோர்ட் ஆஜராகுவதற்கு வக்கீலே இல்லை. ஹைகோர்ட்டுக்கு போனோம்னா நீங்கள் சில லட்சங்களாக கொடுக்கணும். மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் சில 1000 கொடுத்தா போதும். அப்போது இவர் அரசியலை தாண்டி இவருக்கு தனிப்பட்ட உள்நோக்கம் இருக்கிறது என்பது தான் இப்போ ஒரு விவாத பொருளாக இருக்குது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, பிஜேபி தலைமையே சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. யார்? பிஜேபி தலைமை தலைமையோட நீங்கள் போய் தலைவனா? பிஜேபி சொன்னால் கேட்குறான். பிஜேபி தலைமையே சொன்னாலும் கேட்க மாட்டேன்னா, அப்போது பிஜேபியுடைய கொள்கை வகுப்பாளனா, இல்லை பிஜேபியோட உடனடியாக தமிழக முதலமைச்சர் நாற்காலி அமர வைக்க முடிவிடுமா, இல்லை 50 நாடாளுமன்ற அதாவது 50 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி முறை வைக்க முடியுமா, இல்லை 25 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெற்றி முறை வைக்க முடியுமா? உன்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன? அமித்ஷா ஒரு டேபிளில் மூணு உளவுத்துறை ஃபைல் இருக்கு. அப்போது இதையும் மீறி உங்களுடைய அரசியல் என்பது மலிவான அரசியல். எங்கே படுத்திருக்காரு கேடி ராகவன் முன்னாள் தலைவர்? எங்கே படுத்திருக்காரு? அப்போலோ அப்பாமனையில் படுத்திருக்காரு. ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன், அவர் அப்போலோ மருத்துவமனைக்கு போயிட்டார். ஒரே ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் தான். அதற்கு பிறகு நீங்கள் கமலாலயத்துக்கு மூத்த தலைவர்கள் வரவே பயப்படுறான். சேர்க்கடையில் எல்லாம் இருக்கான்னு பார்க்குறான். முழுக்க முழுக்க பொன்னார் வருவதே இல்லை. நீங்கள் அதிரடி இன்னொரு ஆட்டக்காரர் யார்? எச் ராஜா. அவர் கமலாலயத்து பக்கம் திரும்பியே பார்ப்பதில்லை. என்ன காரணம்? இப்போ காயத்ரி ரகுராம் நீங்கள் அந்த மாதிரி பெரிய அரசியல் பெண்ணியவாதி அந்த அம்மா வர்றதில்லை. கௌதமி எங்க? நீங்க கௌதமி வர்றதில்லை. ஒரு அண்ணாமலைக்கு ஒரு க்ளோஸ் சர்க்கிள், அவ்வளோதான், அதோட தான் இருக்காங்க. ஆ, கௌதமி வர்றதில்லை. தேசிய தலைவி பிஜேபியில் குஷ்பு வர்றதே இல்லை. என்ன காரணம்? இதுக்கு ஒரு குழு போட்டு பிஜேபி விசாரிச்சியா? விசாரிக்கல. அப்போ பிஜேபி என்பது, ஆர்எஸ்எஸ் என்பது நீங்க சித்தாந்தந்தான் அந்த கட்சிக்கு தலைவர்கள், தனி மனிதன் அல்ல. அத்வானி ரத யாத்திரை நடத்தி 80லிருந்து 2014 வரை அவர் தான் அறியப்பட்ட தலைவர் அத்வானி. என்ன ஆனாரு? மோடி பிரதமர் வேட்பாளர் சொன்ன பிறகு
இங்க மூணு நாள் விவாதம் பண்ணாரு. அப்பா எனக்கு தான் தகுதி இருக்கு, நான் தான் பல ரத யாத்திரைகளை போயிருக்கேன், பல ராமஜென்ம பூமி நான் தான் கதாநாயகன், செங்கலை சேகரிச்சிருக்கேன், கடப்பாறையை சேகரிச்சிருக்கிறேன், மம்முட்டியை சேகரிச்சிருக்கிறேன், எல்லாம் சேகரித்தது ஓய்வெடுங்கன்னு சொல்லி இந்த சித்தாந்தவாதிகள் பிஜேபி என்ன பண்ணிட்டான் அனுப்பிட்டு, நீங்கள் அதுவரை நீங்கள் நாடாளுமன்ற பக்கம் மலைக்கே ஒதுக்காத மோடி அவர்களை பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர், இதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம். இதை அறிந்து கொள்ளாத அண்ணாமலை அவர் ஏறக்குறைய முன்னாள் காவல்துறை அதிகாரி, காவல்துறை அதிகாரி நீங்கள் அவருடைய பணியை நீங்கள் எழுதி கொடுத்துட்டு ரஜினி கட்சியில் போய் எம்எல்ஏ யாருக்கு வர்றார், யா எந்த கட்சிக்கு, பி எல் சந்தோஷ் ரஜினி கட்சி, ரஜினி கட்சியில் அஞ்சு முதல்வர்கள், தமிழறி மணியை ஒரு முதல்வர், அண்ணாமலை ஒரு முதல்வர், பாண்டே ஒரு முதல்வர், பல முதல்வர்கள் இவர் ஒரு முதல்வர், சகாய ஐஏஎஸ் ஒரு முதல்வர், தமிழ்நாட்டு தளபதி பாருங்க அஞ்சு முதல்வர் ரஜினி, அப்போ அஞ்சு முதல்வர் அண்ணாமலை முதல்வர் வராரு, பி எல் சந்தோஷ் என்ன பண்றாரு, தேசிய தலைவர் பி எல் சந்தோஷ் அவர் கர்நாடகாவில் கர்நாடகாவை சேர்ந்த அரசியல் தலைவர், அவர் நேரம் எழுதுக்கொண்டு எங்கே விடுறாரு, அமித்ஷாருடைய நல்ல துடிப்பான பையன், அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு, அதனால நம்ம கட்சிக்கு அதிரடி ஆட்டக்காரன் இறக்கி விட்டுறலாம் களத்தில், பேட்டை கொடுத்து இறக்கி கொடுங்க, இன்னொன்னையும் தமிழ்நாடு பிஜேபி தலைவராக அறிவிக்கப்பட்டார், பிஜேபி தலைமையோடு நீ ஒத்து போகாம நீங்க பண்ண ஸ்டிங் ஆபரேஷன் பூரா ஏன் பிஜேபி கொடுத்துட்டு இருக்கான், இது ஒரே காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா திருந்துவார், நீங்க பிஜேபியை வழிநடத்துவார் என்று பிஜேபி நம்பிதான் நீங்க ஆயிரம் ரெண்டாயிரம் வருடங்கால சித்தாந்தம் வைத்திருந்த இந்த பிஜேபி, புத்த மதத்தை பிளந்த பிஜேபி, காந்தியை காணாம ஆக்கின பிஜேபி, இந்திய அரசியலை இந்துத்துவாத அரசியலை ஏறக்குறைய இரண்டாயிரம் ஆண்டு காலம் வைத்திருந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ், ராஜராஜ சோழனுடைய அண்ணன் ஆதித்த கரிகாலன் காணாமாக்கின ஆர்எஸ்எஸ் அண்ணாமலையிடம் மாட்டிக்கொண்டதா, அண்ணாமலை ஆர்எஸ்எஸ் மாட்டிக்கிட்டாரா என்பது நீங்க வர இருக்கிற காலத்துல மிக தெளிவாக தெரியும். இதுதான் அதிமுக அண்ணாமலை இடையிலான போய்ச்சல காரணம் சொல்லி அடிப்படை காரணம் தான் பொறுத்து இருந்து பார்க்கலாம், நாட்கள் நகர நகர அவரோட நிலைப்பாடு மாறுமா அப்படின்னு பார்க்கலாம். நன்றி, நம்மளோட கருத்து பகிருக்கு, மிக நன்றி.